வருங்கால அரசு ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் அனைவருக்கும் காமராஜர் டிஎன்பிஎஸ்சி ஆன்லைன் அகாடமி சார்பாக வணக்கம். வணக்கம் சி ஆனந்த் கேட்கும் சொல்லுங்கள். இந்த வீடியோ மெசேஜில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, எல்லாருமே இப்போ வந்து குரூப் டூ மெயின்ஸுக்கு படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுக்குலாம் ஒரு மோட்டிவேஷன் வீடியோ தான். ஸோ ஒரு ரெண்டு மூணு கொஸ்டின் கேட்குறேன், முடிஞ்சால் தைரியம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதில் சொல்லுங்கள், சரிங்களா? குரூப் டூ மெயின்ஸுக்கு கிட்டத்தட்ட எல்லாருமே குறைஞ்சபட்சம் ரெண்டு மாதமாக படிச்சுட்டு இருப்பீங்க. இது வரைக்கும் எவ்வளவு பர்சன்டேஜ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, சரிங்களா? அப்புறம் அதில் நீங்கள் சின்சியராக இருக்கீங்களா? அது அப்புறம் வந்து ரெகுலராக போயிட்டு வார வாரமோ இல்லை வாரத்தில் ரெண்டு டெஸ்ட்டு எழுதிட்டுருக்கீங்களான்னு சொல்லிவிட்டு கொஸ்டின் கேட்குறேன். இந்த மூணு கொஸ்டினுக்கு உங்களோட ஆன்சர் என்னவாக இருக்கும்? அந்த மூணு கொஸ்டினுக்கு யாருக்கு வந்து ஆன்சர் பண்ண தைரியம் இருக்கோ கண்டிப்பாக அவங்களுக்கு போஸ்டிங் இருக்குது. பிகாஸ் அவங்க தான் வந்து சின்சியராக படிச்சுட்ருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு 55,000 பேர் மெயின்ஸுக்கு சூஸ் பண்ணுறாங்கன்னு எடுத்துவாங்கண்ணே, அதாவது காம்படிஷனில் இருக்க இன்ஸ்டியூட் பார்த்தீங்க அப்படின்னா, மெயின்ஸுக்கே யார் யாரெல்லாம் கோச்சிங் கொடுக்குறாங்க அப்படின்னா, அப்புள்ள கொடுக்குறாங்க, சங்கர் கொடுக்குறாங்க, வெற்றி ஐஏஎஸ் கொடுக்குறாங்க, சரிங்களா? இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக டாப் ஐஏஎஸ் கொடுக்குறாங்க, காஞ்சிபுரமில் ஒரு ரெண்டு மூணு இன்ஸ்டியூட்டு, மதுரையில் ஒரு ரெண்டு மூணு இன்ஸ்டியூட்டு, ஸோ அப்புறம் நாமக்கல் ராஜாஜி, அப்புறம் சேலமில் இருக்க ஒரு இன்ஸ்டியூட்டு. ஸோ இந்த மாதிரி குறைஞ்சபட்சம் ஒரு 20 இன்ஸ்டியூட் தான் கொடுப்பாங்க குரூப் டூ மெயின்ஸ். அதுக்கு மேலே யாரும் கோச்சிங் கொடுக்குறதே இல்லை. இந்த 20 இன்ஸ்டியூட்லேயும் மொத்தம் எவ்வளோ பேர் வந்து ஃபீஸ் கட்டி படிப்பாங்கன்னு கெஸ் பண்ணிங்கன்னா, ஒரு 20,000 பேர் ஃபீஸ் கட்டி படிக்கிறதே ரொம்ப பெரிய விஷயமாக தான் இருக்குது. ஏன்னா அதுக்கு மேலே யாரும் படிக்கவே இல்லை. ஆனால் மெயின்ஸ் வந்து 55,000 பேர் சூஸ் பண்ண போகிறாங்க. நிறைய பேர் வந்து மெயின்ஸ் ஸ்டார்டிங்லேருந்து படிக்கிற மாதிரி ஒரு பவலை கொடுத்தாங்க, பட் அதுக்கப்புறம் போட்டிருந்து விலகிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒன்று ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாங்க, இன்னொன்று மனப்பாடம் பண்ண முடியலன்னு சொல்லிட்டாங்க, இன்னொன்று படிச்சுட்டு போய் எழுத முடியலன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ வந்து போட்டி குறைஞ்சி போச்சு. இப்போ ஃபீல்டில் இருக்கவங்க தான் வந்து காம்படிஷன். பிகாஸ் ஒரு 20,000 பேர் அட்மிஷன் போட்டு படிக்கிறாங்கன்னா, அதில் 10,000 பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா போய் டெஸ்ட்டாக எழுதுகிறாங்க. அப்போ ஒரு போட்டிக்கு ரெண்டு வேகன்ட், அதாவது ஒரு வேகண்ட்டுக்கு ரெண்டு பேர் தான் போட்டி போடுறாங்க. அதில் நீங்கள் வந்து ஈஸியாக சூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், 5,520 போஸ்டிங் இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த போஸ்டிங் லிஸ்ட்டை எடுத்துகிட்டு அந்த லிஸ்ட்டில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் எந்தெந்த போஸ்டிங்க்கெலாம் எலிஜிபிள். இப்போ வந்து எல்லோரும் 5,500 போஸ்டிங் எலிஜிபிள்லாம் கிடையாது, சரிங்களா? இப்போ இன்ஜினியரிங் டிகிரியாக வச்சுருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் அந்த கோஆப்ரேட்டிவ் இருக்கீங்களா, ஸோ கோஆப்ரேட்டிவ் அந்த பிகாம் பேஸ்டு ஒரு ஜாப் இருக்குது, அதுக்கு நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. அதேமாரி வந்து சில போஸ்டிங்கெலாம் டைப் ரைட்டிங்கே வேணும், ஸ்டெனாகவும் வேணும், அதுக்கு நீங்கள் எலிஜிபிள் கிடையாது, சரிங்களா? இப்போ பிஎஸ்டிஎம் வச்சுருக்கீங்கன்னா, எல்லோரும் பிஎஸ்டிஎம்க்கெலாம் எலிஜிபிள் கிடையாது. அதில் சில போஸ்டிங் வச்சுருக்கு, சில போஸ்டிங் எலிஜிபிளே கிடையாது. இன்ஜினியரிங் வந்து ஒரு 4,000 போஸ்டிங்க்கு தான் எலிஜிபிள், மிச்சம் 1,000 போஸ்டிங் எலிஜிபிளே கிடையாது. இந்த மாதிரி வெரைட்டி இருக்குது. நீங்கள் பிஎஸ்சி மேக்ஸோ இல்லை பிகாமோ வச்சுருந்தீங்கன்னா, நீங்கள் எதுக்கெல்லாம் எலிஜிபிள்னு பாருங்கள். அதேமாதிரி இன்டர்வியூ போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 116 போஸ்டிங்க்கு தான் இருக்குது, சரிங்களா? அப்போ 1:2 இன்டர்வியூ, மற்ற எல்லாருமே நான் இன்டர்வியூ போஸ்ட்லாம் போக போகிறாங்க, சரிங்களா? கெஸ் பண்ணிக்காங்க. நீங்கள் வந்து இன்டர்வியூ பேனலுக்குள்ளே போயிட்டாவே உங்களுக்கு 9.3 வேலை கன்ஃபார்மாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் கேட்ட மூணு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா ஃப்யூச்சரில் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ரெகுலராக வந்து ப்ராசஸ் பண்ணுங்கள். இப்போ உங்கள் இன்ஸ்டியூட்டில் 300 டெஸ்ட் வைக்கிறாங்கன்னா, ரெகுலராக போய் எழுதுங்க. கரண்ட் அஃபேர்ஸ்க்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுங்க. அதில் ஒரு லாஜிக் இருக்குது. என்ன அப்படின்னா, போன வருஷம் குரூப் டூ மெயின்ஸ் அப்போ வந்து கரண்ட் அஃபேர்ஸ் தான் வந்து டிஎன்பிசி ஃபுல்லாக ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. கரண்ட் அஃபேர்ஸும் மெயின்ஸ் நிறைய வச்சுருக்காங்க. ஆனால் இப்போத்திய ட்ரெண்டில் வந்து கரண்ட் அஃபேர்ஸோடைய ட்ரெண்டு குறைஞ்சிருச்சு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் குரூப் ஃபோர், குரூப் டூ ஃபிலிம்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, கரண்ட் அஃபேர்ஸோடைய தாக்கம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ அப்போ அதேமாதிரி ஒருவேளை குரூப் டூ மெயின்ஸ் அதேமாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் கம்மியாக கேட்டுட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெடியாகும். அட்மினிஸ்ட்ரேஷன் சரி, சோசியல் ரீஸு சரி, சயின்ஸ் அண்ட் டெக்கும் சரி, நீங்கள் வந்து ஸ்டாட்டிக் பாயிண்ட்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி மார்க் ஸ்கோர் பண்ணும். கரண்ட் அஃபேர்ஸை மட்டுமே படிக்கிறதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகாது, சரிங்களா? இப்போ இதுக்குள்ளே வந்து ட்ரெண்டை மாற்றி கரண்ட் அஃபேர்ஸை விட்டுட்டு இந்த பக்கம் ஸ்டாட்டிக்லேயே போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அதுக்கும் நீங்கள் ரெடியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து முன்கூட்டியே வந்து எல்லாத்துக்கும் தயாராகிக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் குரூப் டூ மெயின்ஸ் பாருங்கள், அதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஆல் தி பெஸ்ட். குரூப் ஒன் படிச்சுட்டு நம்ம சேனல் டெஸ்ட் பாய் போயிட்டுருக்கு, 9629905190. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க, சரிங்களா? பல் கொஷினும் கொடுத்துட்ருக்கோம், ரிவிஷன் கொஷினும் கொடுத்துட்ருக்கோம். ஃபீஸ் வந்து 100 ரூபா தான், சரிங்களா? தேங்க்யூ.